ஸோ வெல்கம் பேக் கைஸ். எனக்கு அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாத்து. ஆக்சுவலாக வாத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எப்பயுமே சரி எதுக்காகவும் விசமப்படுறது ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் வாத்தை நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வளர்ந்துடும், எதை கொடுத்தாலும் சாப்பிடும். அதே டைமில் அதுக்கு சில பல வீக் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டு இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அது எதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா காயப்படாது, ரொம்ப ஜாலியான ஒரு ஃபன்னியான ஒரு டைப்னு கூட சொல்லலாம். அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஒயன் ஒயன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சவுண்டெல்லாம் கொடுத்தான். ஆனால் வந்து ரொம்பவே ஒரு மிருதுவான ஒரு மனசு கொண்டு ஒரு உயிரணும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாத்து நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா நல்லா மேல் வாத்து அந்த ஃபீமேல் வாத்து டபுள் பேராக தான் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா ஒன்று இருந்தால் அது வந்து விளையாடும் போது அவ்வளோ ஜாலியாக இருக்காது ஓகேவா. ரொம்பவே விஷமே இல்லாத ஒரு நல்ல ஒரு பிரீடு அப்படின்னே சொல்லலாம். இது வந்து எதுக்காகவும் எப்பவுமே சரி எதுக்கும் பயப்படாது, எதை பார்த்தும் பயப்படாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டுக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைட்டு வந்து வெளியே விலைக்கு வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுற மாதிரி போகணுமே தவிர இதுதான் எந்த ஒரு சண்டைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போக வாய்ப்பு இல்லை. ரொம்ப நல்ல ஒரு பிரீடு. தண்ணி இல்லாமல் இது வாழுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் இதால் சர்வே பண்ண முடியும். தண்ணி இருந்தால் தான் இது வாழணும் அப்படின்லாம் கிடையாது. இது ராமம் மாதிரி இது கூட எடுத்துக்கோங்க, வெளியே கூட இது இருக்கும். ஆனால் தண்ணி இல்லைன்னா இது ரொம்ப கஷ்டம் ஓகேவா. ரொம்பவே ஒரு ஃபன்னியான ஒரு ஜாலியான எதுக்கு வாழ்கிறோன்னு தெரியாத வாழக்கூடிய ஒரு பிரீடு தான் அது. இந்த டக்கு தாங்க எதுக்கு வாழ்கிறோன்னு அதுக்கே தெரியாது. ஏதோ நம்ம எடுத்துகிட்டு வந்து வளர்த்தோம்னா ஜாலியாக நம்ம வந்து பண்ணுறதெல்லாம் விளாண்டுக்கிட்டு நம்ம கூடியே இருந்துக்கிட்டு அப்படி இப்படி விளாண்டுக்கிட்டு நம்ம தூக்கினோன்னா நம்ம நம்மளை கொஞ்சிக்கிட்டு அப்படியே இருந்துட்டு போயிடும். நம்ம கையில் வச்சுருக்கும் போது கூட ரொம்பவே ஃபன்னியான கூட விளாடுவோம். ஆனால் அது வந்து அதுக்குன்னு எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஓகேவா. அப்புறம் இது வந்து டக்கு வந்து இந்த டக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டைலாம் பொறிக்கிறது கிடையாது. முட்டையை இது அவையம் வச்சாலும் இது அதில் உட்காராது ஓகேவா. அப்புறம் வந்து இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பெனிஃபிட் என்னென்னா, இந்த டக்கு வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து விரும்பி ஃபீடிங் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டொமேட்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு ஃபீடிங் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வந்து அது கறி மீன் முட்டை நீ அது போகிறத விதத்தி இதை போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்குன்னா இது அழுகி போன டொமேட்டோவாக இருந்தாலும் சரி தக்காளி இது பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா சாட்டும். அவ்வளோதான் டக்கை சொல்கிறதுக்கு இவ்வளோதான். டக்குன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு நல்ல வார்த்தை தான்.